ஜோதிட ரகசியங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நம்ம 108 திவ்ய தேசத்துல ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய சிறப்பு பெருமைகள், புராணப்படி அந்த ஸ்தலம் உருவான விதம் அப்படின்னு பல தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 108 திவ்ய தேசத்துல 6வது திவ்ய தேசமா விளங்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் கோவிலடி அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு திரு அப்பக்குடத்தான் திருக்கோவிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவிலுடைய மூலவரா திரு அப்பக்குடத்தானும், உற்சவரா அப்பால ரங்கநாதரும், தாயார் கமலவல்லி அவர்களும் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. புராணப்படி இந்த ஸ்தலம் உருவான விதம் எப்படி அப்படின்றத பத்தி நம்ம ஒரு சிறிய விளக்கத்துல இங்க தெரிஞ்சுக்கலாம். உபமன்யுன்ற மன்னன் கோபக்கார துர்வாச முனிவருடைய சாபத்திற்கு ஆளாகி தன்னோட பலத்தையெல்லாம் இழந்து தன்னை மன்னிச்சு சாப விமோச்சனம் தர வேண்டி துர்வாச முனிவர்கிட்ட மன்றாடி வேண்டி கொண்டதா சொல்லப்படுது. அதற்கு துர்வாச முனிவர், மன்னா, பலசவனம் அப்படின்ற இந்த ஸ்தலத்துல 100,000 பேருக்கு அன்னதானம் செஞ்சா உன்னோட சாபம் தீரும் அப்படின்னு சொல்றாரு. இதன்படி மன்னனும் கோவிலுக்கு அருகிலேயே ஒரு அரண்மனை கட்டி அன்னதானமும் செஞ்சுட்டு வந்தாரு. இந்த அன்னதானம் நீண்ட நாள் நடைபெற்றதா சொல்லப்படுது. ஒரு நாள் வைகுண்ட நாதனான ஸ்ரீமன் நாராயணன் வயதான அந்தனர் வேடத்துல இங்க வந்து அன்னம் கேட்க அவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. மன்னனை சோதனை செய்ய நினைத்த பெருமாள் என்ன செஞ்சாருன்னா, அன்றைய பொழுது தயாரிக்கப்பட்ட உணவு எல்லாத்தையுமே உண்டு தீத்துட்டாரு. இதனால ஆச்சரியப்பட்ட மன்னன் பெருமாள் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஐயா, தங்களுக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பெருமாள், எனக்கு ஒரு குடம் அப்பம் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதன்படி அப்பமும் செஞ்சு கொண்டு வரப்பட்டது. அந்த அப்ப குடத்த பெருமாள் வாங்கின உடனேயே உபமன்யுவோட சாபமும் தீர்ந்தது அப்படின்னு புராணத்துல சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஸ்தலத்திற்கு அப்பக்குடத்தான் திருக்கோவில் அப்படின்னு பெயர் பெற்றதா சொல்லப்படுது. புராணப்படி இந்த ஸ்தலம் உருவான விதம் இப்படி தான். அடுத்து இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு பெருமைகள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். உபமன்யு கிட்ட இருந்து பெருமாள் அப்பக்குடத்தை பெற்றதுனால இவருக்கு அப்பக்குடத்தான் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளுடைய வலது கை ஒரு அப்பக்குடத்தை அணைத்த வண்ணம் இருக்கிறதா சொல்றாங்க. இது இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு தகவலா கருதப்படுது. இந்திரனுக்கு கர்வத்தை போக்கியும், மார்க்கண்டேயருக்கு யமபயத்தை போக்கியும், உபரி சிரவசு அப்படின்ற மன்னனுக்கு சாப பாவத்தை போக்கியும் அருளிய ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குது. இது இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மிகவும் பழமையான இந்த ஸ்தலம் ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னதா ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. அதனாலதான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஆதியா அடியெடுத்து வச்ச இந்த ஸ்தலத்தை கோவிலடி அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. இது ஒரு சிறப்பு தகவலா இந்த ஸ்தலத்துக்கு சொல்றாங்க. அடுத்து 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் கடைசியா மங்கள சாசனம் செஞ்ச ஸ்தலமும் இந்த ஸ்தலம்தான். அவர் இந்த கோவில் பெருமாளை பாடிட்டு தான் மோட்சத்திற்கு சென்றதா சொல்லப்படுது. அதனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு வைகுண்ட வாசம் நிச்சயம் உண்டு அப்படின்னு ஐதீகமாக கருதப்படுது. இந்த கோவிலுடைய மிக சிறப்பான விஷயம் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா மோட்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குறது ஒரு சிறப்பு தகவல் தானே. அடுத்து பெருமாள் மேற்கு பார்த்தும், தாயார் கிழக்கு பார்த்தும் தம்பதி சமேத பெருமாளா பக்தர்களுக்கு காட்சி தராங்க. திருமங்கையாழ்வார் இவரை மங்கள சாசனம், அதாவது இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை மங்கள சாசனம் செஞ்சுட்டு திருவெல்லரை செல்றாரு. அப்பக்குடத்தானும் தொடர்ந்து அங்கேயே போறாரு. இதை பார்த்த திருமங்கை ஆழ்வார் என்ன செஞ்சாருன்னா, திருவெள்ளரையில வச்சு மீண்டும் இவரை மங்கள சாசனம் செய்கிறாரு. இப்படி ஒரு சிறப்பு தகவலும் இந்த ஸ்தலத்துக்கு சொல்றாங்க. இந்த கோவிலுடைய அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, பெருமாளுடைய பஞ்சரங்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அறங்களில் இதுவும் ஒன்று. இது ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்த தகவலுங்க. ஆதி ரங்கம், அதாவது முதல் ரங்கமாக
ஸ்ரீரங்கப்பட்டணம், மைசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டணமும் அப்பாலரங்கம் சொல்லக்கூடிய இந்த ஸ்தலம், திருப்பேர் நகர் கோவிலடியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் இரண்டாவது அரங்கமாகவும், மத்திய ரங்கம்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்க கோவில் வந்து மூன்றாவது அரங்கமாகவும், சதுர்த்தரங்கம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலமாகவும், பஞ்சரங்கம் இந்தலூர் மயிலாடுதுறையில் இருக்கிற ஸ்தலமும், இந்த ஐந்து அரங்கத்தில் நம்ம பேசக்கூடிய இந்த அப்பகுடத்தான் திருக்கோவில் இரண்டாவது அரங்கமாக கருதப்படுது. இந்த பஞ்சரங்க வரிசையில் பார்த்தா கோவிலடி ஸ்ரீரங்கத்துக்கு முற்பட்டதாக விளங்குது. அதாவது மூன்றாவதாக தான் மத்திய ரங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் வருது, அதற்கு முன்னாடி இரண்டாவது அரங்கமாக இந்த ஸ்தலம் வந்து விளங்குது. இதுவும் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த விஷயமாக கருதப்படுது. அடுத்து இந்த ஸ்தலத்தில் இறைவன் மேற்கு நோக்கிய கோலத்தில் உஜங்க சயனத்தில் அருள் பாலிக்கிறாரு. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சன்னதியில் மேலே இருக்கக்கூடிய விமானம் இந்திர விமானம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஸ்தலத்தில் வழிகாட்டி விநாயகர் இருக்காரு. அதுக்கப்புறம் உபமன்யு, பராசரர் இவங்க எல்லாமே இந்த ஸ்தலத்தில் இறைவனை தரிசனம் செஞ்சதாக சொல்லப்படுது. இது இந்த கோவிலுடைய ஒரு மிக சிறப்பு வாய்ந்த தகவலாக சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பு பெருமைகள். அடுத்து இந்த கோவிலில் என்ன நம்ம பிரார்த்தனையா வேண்டிக்கிட்டா நம்மளுக்கு சிறப்புகள், அதாவது பல நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன பிரார்த்தனை எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோவிலில் நிறைய பிரார்த்தனைகளுக்கு நிவர்த்தி இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலில் வேண்டிக்கலாம், நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். அடுத்து யம பயம், அதாவது மரண பயம் நீங்க இந்த கோவிலில் நீங்க பிரார்த்தனையா வேண்டிக்கலாம். கர்வம் தீர்றதுக்கும் பாவம் சாபம் இவைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் பிரார்த்தனையாக நீங்கள் வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்புகள்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் இந்திரனுக்கு கர்வத்தை போக்கியோ, மார்க்கண்டேயருக்கு யமபயத்தை போக்கியோ, உபரி சிரவசுன்ற மன்னருக்கு வந்து சாப பாவத்தை போக்கிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருந்ததுனால நம்மளும் இது சம்பந்தமான பிரார்த்தனைகளை வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு நடக்கும். நாள் பட்ட தீராத பிரச்சனை இருக்கிறவங்க, அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகளை சொல்கிறவங்க இந்த கோவிலில் நீங்கள் பிரார்த்தனையாக வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையும் இந்த கோவிலுக்கு உண்டு, இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் அந்த பிரார்த்தனைக்கு என்ன நேர்த்தி கடன் செய்யணும் இந்த ஸ்தலத்தில் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு என்ன நேர்த்தி கடனா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோவிலுடைய நேர்த்தி கடனா பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு வஸ்திரம் சாற்றி உங்களுடைய நேர்த்தி கடனை நீங்க நிறைவேற்றலாம். வஸ்திரம் அதாவது துணிகள்லாம் வந்து கடவுளுக்கு நீங்க சாத்தலாம். இந்த கோவிலுடைய சிறப்பு பெருமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புராணப்படி இந்த ஸ்தலம் உருவான விதம் எப்படி அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்தலத்தில் நம்ம பிரார்த்தனையாக வேண்டிக்கிறது என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேண்டின பிரார்த்தனை நிறைவேறியதும் என்ன நேர்த்தி கடன் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் இந்த ஆறாவது திவ்ய தேசமான அப்பகுடத்தான் திருக்கோவிலை பற்றி நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மீண்டும் உங்களை வேறொரு திவ்ய தேசத்தில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும். நன்றி, வணக்கம்.